கும்பகோணம் பரஸ்பர சகாய நிதி நிறுவனத்தின் 116வது ஆண்டு பேரவை கூட்டம் நடைபெற்றது. நிதி நிறுவன தலைவர் ராம ராமநாதன் தலைமை தாங்கி பேசினார். நிகர லாபம் இந்த ஆண்டு 63.63 கோடியாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் ரூபாய் 2,357 கோடியாக இருந்த வைப்பு நிதி இந்த ஆண்டு ரூபாய் 2,466 கோடியாக உயர்ந்துள்ளது. சட்ட ரீதியான வைப்பு தொகை ரூபாய் 241 கோடி வைக்கப்பட்டுள்ளது. பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த கடன்கள் ஆண்டு இறுதியில் ரூபாய் 2,208 கோடியாக இருந்தது. தற்போது ரூபாய் 2,401 கோடியாக உயர்ந்துள்ளது. பங்கு மூலதனம் ரூபாய் 29.70 கோடியாகவும் பங்குதாரர்களின் எண்ணிக்கை 1,10,000 கடந்துள்ளது. பங்கு லாபத்தை பொறுத்தவரை கடந்த 8 ஆண்டுகளாக பங்குதாரர்களுக்கு 22% பங்கு லாபமாக வழங்கி வருகிறது. பங்குதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பங்கு லாபமாக 22% பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் புதிய கிளைகள் குத்தாலம், ஊட்டி, அண்ணாநகர், புரசவாக்கம், திருவேற்காடு, அறந்தாங்கி, சோழிங்கநல்லூர் மற்றும் சென்னை ரெட் ஹில்ஸ் ஆகிய ஊர்களில் திறக்க மத்திய அரசின் அனுமதி பெறப்பட்டுள்ளது என்றார். கூட்டத்தில் கும்பகோணம் பரஸ்பர சகாய நிதி நிறுவன முதன்மை செயல் அதிகாரியும் இயக்குநருமான வி கனகராஜ், இயக்குநர்கள் எல் மெய்யப்பன், ஆர் எஸ் செல்வராஜ், முன்னாள் எம்பி ஆர் கே பாரதி மோகன், ஏ வி கே அசோக்குமார், அறிவழகன், சின்னையன், ஜெயக்குமார் கலந்து கொண்டனர். 11 லட்சத்திற்கும் அதிகமான பங்குதாரர்கள் நம்முடைய நிறுவனத்தில் இருக்கிறார்கள். 2013-14 நாங்கள் பதவியேற்கின்ற பொழுது முதலில் 93 கோடி ரிசர்வ் ஃபண்ட் இருந்தது. இன்றைக்கு நாங்கள் இந்த பதவியேற்று தலைவராக அதற்கு பிறகு இன்றைக்கு கிட்டத்தட்ட 93-242 கோடியே ரிசர்வ் ஃபண்டை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த நிர்வாகம் பலமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய அந்த பணியை மிகச்சிறப்பாக செயல்படுத்தியிருக்கிறோம்.